Hallelujah, 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 hallelujah. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோ. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோ. அல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. சிலுவையை சுமப்பாய, உலகத்தை வெறுப்பாய, சிலுவையை சுமப்பாய, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோ. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று, ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று, முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்று கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்று கொள்ளு. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோ. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குமாறாத தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குமாறாத நல்ல தேவனாக இருக்கிறார். மகிமை மாட்சிமை உள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார்.
சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். ஆலலூயா, ஆலலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் கிருபைகளை பெருக பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தீங்க, இன்னும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால் நாம் இன்று ஆதியாகமம் 23 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 23 அதிகாரம், ஆதியாகமம் 23 அதிகாரத்தை வாசித்தால் அதில் சாராளுடைய மரணமும், அவளை அடக்கம் பண்ணுவதற்காக வாங்குகிற கல்லறை தோட்டமும், அடக்கம் பண்ணுறதை மாத்திரமே எழுதப்பட்டிருக்கு. இதை குறித்து குடும்ப ஜபத்தில் நம்ம என்னத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் 2வது வசனத்தை காண்பித்தார். 2வது வசனம், 2வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். என்னென்னா, கானான் தேசத்தில் உள்ள எப்ரோனில் கிரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான் என்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். புலம்பி அழுதான். அப்போது சாராளுக்காக அவன் புலம்பி அழுதான் அப்படின்னா, இந்த புலம்பி அழுகிறத குறித்து நம்ம அநேக நேரத்தில் இந்த மரண வீட்டுக்கெல்லாம் போகும்பொழுது பார்த்தா எல்லாம் அழுகுவாங்க. ஒரு சிலர் வந்து, மற்றவர்களைப் போல நீங்கள் அறிவில்லாமல் துக்கித்திருக்க எனக்கு மனதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம விசுவாசத்தில் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. அவங்க ஆத்மா நித்தியத்துக்கு போயிருச்சு, சந்தோஷந்தான். ஆனால் ஒரு சரீர பிரகாரமான ஒரு பிரிவு. என்னென்னமே நம்ம நித்தியத்தில் தான் பார்க்க போகிறோம். இப்போது வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேசிக்கிறவங்க போகிறாங்கன்னா போகும்பொழுது அழுதுட்டு தான் போவாங்க. ஏன்னா நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஒரு வருஷம் ஆகும், மறுபடியும் வருவேன். அப்போது அந்த ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள், அந்த இது தான். ஆனால் இவன் அழுது புலம்பனான்னு இருக்குல்ல, எல்லாரும் அழுகிறது இல்லை. ஏன், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு அதை கற்றுத்தருகிறார். யோவான் 11 அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா, யோவான் 11 அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுது. 11 அதிகாரம் 3வது வசனம், 33வது வசனம், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ இயேசு வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, இவங்கெல்லாம் அழுகிறத பார்த்துட்டு இயேசு கண்ணீர் விட்டார். அப்போது இது கண்ணீர் விட்டார் அப்படிங்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் கண்ணீர் விட்டார் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆவியானவர் எழுதுகிறார், இந்த பைபிளை எழுதுனது பரிசுத்த ஆவியானவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையுமே ஆவியானவருடைய சித்தம் இல்லாமல் இதில் எழுதப்படலை, இது நம்ம கைக்கு வரலை. சில விஷயங்கள் நம் செய்யக்கூடாததை ஆண்டவர், இது செய்யக்கூடாது, இது இப்படி நடந்தது தப்பு,
இப்படி நடந்துடக்கூடாதுன்னு எழுதுவார். சிலதை ஆவியானவர் வந்து நமக்கு நீங்கள் செய்யணும்னு எழுதுவார். சிலது சூழ்நிலைகளை ஆண்டவர் எழுதுவார். அப்போது இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதுகிறார். நிறைய காரியம் நடந்துச்சு, ஆண்டவர் எவ்வளோ பேசினார், எவ்வளோ அதெல்லாம் எழுதப்படலை. அப்போது ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா கவனமாக கவனிங்க. ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுத்தர்றார். என்னென்னா எழுதிய அந்த ஆவியானவர் எழுதுனதில் இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்குது. கண்ணீர் விட்டார்னு அப்படியே முடிஞ்சிருந்தா கூட அடுத்ததுக்கு போயிருந்தால் பரவாயில்ல. ஆண்டவர் உயிரோடு எழுப்ப தான் போகிறார். அப்புறம் எதுக்கு அழுகணும், அப்புறம் எதுக்கு ஆண்டவர் கண்ணீர் விடணும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எது அது புரியும். ஓகே, ஆனால் இப்போ நம்ம இன்னொரு காரியத்தை பார்ப்போம். என்னென்னா இயேசு கண்ணீர் விட்டார். 35வது வசனம், 36வது வசனம், அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்போ இங்கே நான் வந்து மரித்தவங்களுக்கு அழுகலாமா அழ வேண்டாமா அப்படியெல்லாம் பேச வரல. இப்போ மரணத்தை பற்றி பேச வரல, குடும்ப வாழ்க்கையை பற்றி, நானும் என் வீட்டாரும் என்கிற குடும்ப ஜபம். அப்போது ஆபிரகாம் சாராளுக்காக என்ன பண்ணான்னா புலம்பி அழுதானா. அப்போ புலம்பி அழுதானா இங்கே இயேசு கண்ணீர் விட்டார், ஆவியில் கலக்கம் அடைந்து. அதை என்ன தெரியுங்களா யூதர்கள் சொல்கிறாங்க, இவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்திருக்கிறார், இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்திருக்கிறார். அப்போ இங்கே என்ன காண்பிக்குதுன்னா ஆபிரகாம் சாராளுக்காக அழுது புலம்புறான் அப்படின்னா அங்கே என்ன காண்பிக்குதுன்னா ஆபிரகாம் சாராள் மேலே அவ்வளவாய் அன்புள்ளவனாக இருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. அப்போது ஒவ்வொருத்தரும் உங்களோட மனைவி மேலே அன்புள்ளவங்களாக இருங்க. சாராள் சாராள் அதான் மறித்ததுக்கு அப்புறம் அழுகிறான், அது அது இது இல்லை. நம்ம இப்போ உயிரோடு இருக்கிற நமக்கு கர்த்தர் இதுலேருந்து என்ன சொல்லித்தராருனா உங்கள் மனைவியை நேசிங்க. எவ்வளவாய் இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் அப்படிங்கிறாங்க, எவ்வளவாய் சிநேகித்தார். அப்போது நீங்கள் சிநேகிக்கிறீங்கிறதோட அடையாளம் தாங்க இது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் நம்முடைய குடும்பத்தில் அன்பினால் கட்டப்பட்டிருக்கணும், அன்பினால். அதே போல் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை, அவன் சாப்பிட மாட்டேன், புசிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கிறான், நீங்கள் அதை செஞ்சால் தான் நான் செய்வேன்னு. அப்போது எவ்வளோ பெரிய இது வந்து ஒவ்வொரு கணவன்மாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் மனைவி மேலே நேசிங்க, மனைவி மேலே அன்பாருங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அதுதான் வசனம் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவி நிலத்தில் அன்பாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அன்பாக இருக்கணும். அதே மாதிரி 24வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 24ல் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிள்ளையை குறித்து எழுதியிருக்கு. ஈசாக்கு, ஈசாக்கு என்ன பண்ணான், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாயின் கூடாரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போனான், அவன் தன் மனைவியை சிநேகித்தான் அப்படின்னு இருக்கு. அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அப்போது தகப்பன் மனைவியை நேசிக்கணும், அதே போல் பிள்ளைங்களும் அவங்க மனைவியை நேசிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். மாமனார் மாமியார் உற்றக்கூடாது, மாமனார் நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கணும், அப்பா அம்மா அன்பாக இருக்கணும், சந்தோஷம். அடுத்தது மகன் மருமகள் இருக்கிறாங்கள்ல அவங்க நேசிக்கணும், அவங்க அன்பாக இருக்கணும். சில பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து அன்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் தான் பையன் மருமகள் மேலே அன்பாக இருக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் மாற்றணும். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட இருக்கலாம். ஆபிரகாம் சாராளை நேசித்தான், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ரெபேக்காலை நேசித்தான். அப்போ நம்ம விடணுமே. அப்போது நீங்கள் இது தெரிஞ்சுக்கங்க. தாய் தான் ஒரு சில தாய் தகவல் பண்ணிருக்காங்க, பிள்ளைங்களுக்காகவே இருப்பாங்க. பிள்ளைங்க கணவனும் அவங்க அதாவது மகனும் மருமகளும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாமனார் மாமியாரை நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம குடும்பம் எப்படி கட்டப்படணும்னா, அப்போ அப்பா அம்மான்னு எடுத்துக்கங்க, அப்பா தன் மனைவி நிலத்தில் அன்பாக இருக்கணும், மனைவி தன் கணவன் நிலத்தில் அன்பாக இருக்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளை வளர்ந்தது, பெரியவன் ஆயிட்டான், பெரிய அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த மகனை அம்மா அப்பா நேசிக்கிறது போல் மருமகளையும் நேசிக்கணும்.
அப்போ இந்த கணவன் எப்படி மாமனார் எப்படி மாமியார் மேலே அன்பாக இருக்கிறாங்களோ அதே போல் மருமகளுடைய கணவன், அதாவது இந்த மாமியார் மாமனாருடைய பிள்ளை இருக்கிறான் பாருங்க, அந்த மகனும் தன் மனைவியை நேசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். நமக்கு இது தெரிய மாட்டேது. நிறைய இடத்துல இந்த இதில் ஃபேமிலியில் பிரச்சனை வருது. அது என்னென்னா ரசிக்கப்பட்டவங்களுக்குள்ளே இருக்குது. அன்பாக இருந்தால் ஒரு மாதிரி பொறாமையாகிறாங்க, கோபமாகிடுறாங்க, சண்டையாக சண்டை வந்துடுது. அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இதே வம்பு பண்ணுற மருமகளாக இருந்துச்சுன்னா அப்படியே பையனை தாங்கிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மருமகளாக இருந்தால் கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நேசிக்கணும், அன்பாக இருக்கணும். ஆண்டவர் கிருபியை தந்து வழி நடத்துவார். ஆமேன். அப்போ கர்த்தர் நமக்கு அதை சொல்லித்தரார் பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். நம்முடைய மனவாளன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். லாசருவுக்காக கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார், கண்ணீரை மாற்றினார். எப்படி மாற்றினார்னா, அங்கே மரித்தவனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மார்த்தால் அழுது கொண்டு கேட்கும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ நீங்கள் விசுவாசமுள்ள குடும்பமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் தேவ மகிமை வரணும், தேவனுடைய மகிமை உங்கள் குடும்பத்தை நிரப்பணும். ஒருத்தர் மேல் ஒருத்தர் நேசமாக இருக்கணும், சிநேகித்தார்கள். அன்று சொல்ல எவ்வளவு ஆய் சிநேகித்தான், அன்பு வெளிப்படணுங்க. அன்பு, நான் மனைவியை நேசிக்கிறேன்ட்டு அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகவே இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கணும். மனைவி நிலத்தில் அன்பாக இருங்க, மனைவி கணவன் நிலத்தில் அன்பாக இருங்க, பிள்ளைகள் அதாவது தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் இடத்துல அன்பாக இருங்க. அழகாக பார்த்து திருமணம் செய்து வைக்கிறீங்க, மருமகள்கிட்ட அன்பாக இருங்க, பேரப்பிள்ளைங்கள்கிட்ட அன்பாக இருங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பிள்ளைங்களுக்குள்ள பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. சில பேர் இருக்கிறாங்க, அம்மா மருமகனுக்கு நல்லா செய்வாங்க, மருமகளை வந்துட்டு ஆமாம் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. ஏன்னா மருமகன்னா மகளோட வீட்டுக்காரன், மகளை பத்திரமா பாதுகாத்துக்கணுமே அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். அந்த தமிழ்நாட்டில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, மருமகன் மருமகள், மகள் தான், மகளை போல நேசிக்கணும். அதே போல் மருமகளுங்கள்லாம் மாமியார் யாருன்னு கேட்காதீங்க, அம்மாவை போல் நேசிங்க. எங்கள் அம்மாம்மா எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி நேசிங்க. அதில் இங்கிலீஷ்காரன் நல்லா சொல்லியிருக்கிறான், மதர் இன்லா, என் மதர் தான், அடுத்தது என்னோட அம்மா, என்னோட அம்மா, அம்மாவை போல் நேசிங்க, மாமனார் தகப்பனை போல் நேசிங்க. அப்படி ஒரு குடும்பம் அன்பினால் கட்டப்பட்டிருக்கணும். இதை படிக்கும் பொழுது, இந்த ரெண்டாவது வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒன்று குறைந்தர் 13 அதிகாரம் தான் ஞாபகத்து வந்துச்சு. ஒன்று குறைந்தர் 13 அதிகாரத்தில் அன்பு குறித்து எழுதியிருக்கு, அது அன்பின் அதிகாரம். அதில் பார்த்தா அன்பு அப்படின்னு வசனம் சொல்லுது. அன்பு, அன்பு எல்லா, அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பு எனக்கு எல்லாம் உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், அன்புக்கு எனக்கு இராவிட்டால், என் அன்பு இராவிட்டால் பிரயோஜனம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அன்பாக இருக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி கர்த்தர் இந்த 23 அதிகாரத்தில் என்ன சொல்லித்தரோன்னா, நேசம், குடும்பத்துக்குள்ளே நேசம் இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசி. அப்போ நீங்கள் ஆண்டவரை நேசிக்க பழகுனா தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நேசம் வரும். ஆண்டவர் ஆண்டவர் என்னோட பெட்டிஷன் சொல்கிற மாதிரி கடகட கடகடகடன்னு சொல்லி முடிச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவருக்கும் உறவே இல்லை அப்படின்னா குடும்ப உறவு பாதிக்கும். தேவனோட உறவாக இருங்க, தேவனோட அன்பாக இருங்க, தேவனோட நேசமாக இருங்க. அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை நேசிப்பீங்க, பிள்ளைகளை நேசிப்பீங்க, பேரப்பிள்ளைகளை நேசிப்பீங்க, குடும்பத்துள்ள எல்லாரும் மேலே அன்பாக இருப்பீங்க. கர்த்தர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆகையால் உங்கள் குடும்பம் அன்பினால் கட்டப்படணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நேசமாக இருங்க, ரொம்ப அன்பாக இருக்கணுங்க. ஒருத்தருடைய சூழ்நிலையை ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் ஒருத்தரை கனப்படுத்துங்க. ஆபிரகாம் மரித்து போயாச்சு, தூக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவன் கேட்குறான், அந்த இடம் தான் எனக்கு வேணுங்கிறான். இன்றைக்கி அது அதுக்காக தான் காசாவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேலும் காசாவும் பாலஸ்தீனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த இடம் தான் வேணும். அப்போ எப்படிப்பட்ட இடம் பார்த்தீங்களா, ஆபிரகாம் வாங்கின இடம் ஒரு 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 நாட்டோட தலைநகரமாக்குறதுக்கு ரெண்டு நாடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு தான், எங்களுக்கு தான். அப்போது எப்படிப்பட்ட இடத்த, ஏன்னா அந்தளவுக்கு மனைவி மேலே நேசம். நீங்கள் நேசிங்க, கணவன் மனைவியை நேசிங்க, மனைவி கணவனை நேசிங்க.
தாய் தகப்பன் பிள்ளைகளை நேசிங்க, மாமனார் மாமியார் மருமகளை மருமகனை நேசிங்க, பேர பிள்ளைங்களை நேசிங்க, எல்லார் மேலே அன்பாருங்க. கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லார் மேலே எல்லாரும் அன்பாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும். அந்த நேசம் எப்போ தெரியுங்களா வரும்? நீங்கள் ஆண்டவர் மேலே நேசம் வச்சாதான். 22 ஆபிரகாம் தேவன் மேலே அன்பு வைத்தான். நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன், அன்பின் குமாரன், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க ரெடியானான். ஏன்னா அவன் இறுதி ஆண்டவர் மேலே நேசமாக இருந்துச்சு. மனைவியை நேசிக்கிறான், பிள்ளைகளை நேசிக்கிறான், மருமகளை நேசிக்கிறான், பேரப்பிள்ளைகளை நேசிக்கிறான், வேலைக்காரனை நேசிக்கிறான், எல்லாரும் மேலே அன்பாக இருக்கிறான். ஆகவே அன்பாக இருங்க. கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் வாக்கு மாறாதவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரால் எல்லாம் கூட அப்படியே ஜெபம் இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. கிருபத்தாங்க ஆண்டவரே, கிருபத்தாங்க ஆண்டவரே, கிருபத்தாங்க ஆண்டவரே, கிருபத்தாங்க ஆண்டவரே, கிருப தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கசப்பு இருந்தா மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒப்புரவாங்க. நேசமாக இருங்க, அன்பாக இருங்க. அது கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார், ஆண்டவர் அதை விரும்புகிறார். அன்பினால் நம்ம குடும்பம் கட்டப்படணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நேசமாக இருக்கணும். அதனால தான் அழுது புலம்புறான் பாருங்க. வயசானவன், அவ்வளோ வயசானவன், தன் மனைவிக்காக 120 மனைவி மறித்து போகிறாங்க, அழுகிறான். நேசம், ஏசு கண்ணீர் விட்டார்னு பழக்கும் பொழுது அதில் பார்த்தா எவ்வளவாய் நேசித்தார். நேசமுள்ளவங்களா இருப்பீங்களா? அன்புள்ளவங்களா இருப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தகப்பனே எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை, வல்லமையின் ஆவியானவ எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எல்லாரும் ஆண்டவரே கேளுங்க, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றணுமே கசப்புக்களை, மன்னிப்பினாவி எனக்குள்ளே நான் மன்னிக்கணுமே மனதார. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க, அன்பாயிருங்க, மன்னிக்க விட்டு கொடுங்க கசப்பு வெறுப்பு கோபம் வைராக்கியமெல்லாம் வேணாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம கர்த்தருக்கான சாட்சியா வாழ வேண்டியவங்க. அந்த ஊர்ல அந்த பகுதியில் உங்க குடும்பம் சாட்சியா இருக்கணும். ஆண்டவருக்காக சாட்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக ஆமேன். வல்லமையின் ஆவியானவ எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. நல்ல தகப்பனே, உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே முடிசூட்டப்படட்டும். எல்லா கசப்பு வெறுப்பு மாறட்டும், எல்லா கசப்பும் மாறட்டும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் பிரிவினைகள் ஆண்டவரே ஓடட்டும். ஆண்டவரே சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே மனைவி மேலே இருக்கிற கசப்பு மாறணும், கணவன் மேலே இருக்கிற கசப்பு மாறணும். ஆண்டவரே பிள்ளைகள் மேலே இருக்கிற ஆண்டவரே கசப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் மாறணும். அப்பா அம்மா மேலே இருக்கிற கசப்பு பிள்ளைகளுக்கு மாறணும். ஆண்டவரே மருமகள் மேலே ஆண்டவரே இருக்கிற கசப்பு மாமியாருக்கு மாமனாருக்கு மாறணும். மாமனார் மாமியார் மேலே இருக்கிற கசப்பு மருமகளுக்கு மாறணும். குடும்பம் முழுவதும் மறுரூபம் ஆகணும். மக மருமகன்
குடும்பம், பேர பிள்ளைங்க எல்லாம் அன்பா இருக்கணும். ஆண்டவரே அன்பினால் கட்டுங்க, முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே நல்ல லூயா. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பத்தை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமே நல்ல லூயா. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நாங்கள், எங்கள் தெருவெல்லாம் மனம் வீசுவோம், மீட்பு பெறும் அனைவருக்கும் நாங்கள் சாட்சியாக வாழ்ந்திடுவோம். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லா